ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இடுப்பு வலி நீங்கிறது தான் டிப்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இடுப்பு வலியால அவதிப்படாதவங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லா வயதினருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற பனித்தன்மையும் பனிச்சுமையும் முக்கிய காரணமா இருக்கு. ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதிகபட்ச நேரம் உட்கார்ந்து நம்ம வேலை செய்யறவங்களுக்கு இடுப்பு வலி ஏற்படுது. குறிப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்பு வலி ஏற்படுது. இதுக்கு தீர்வு, அடிக்கடி உட்கார்ந்துருக்கிற இருக்கையை விட்டு எழுந்து கொஞ்சம் நடக்கணும். சரியான உயரத்துல அமைக்கப்பட்ட மேஜைகளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததா, நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த சேர் வந்து நல்லா சுழலுமாறு மேஜையோட உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கையோட உயரத்தை நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து டியூட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம தவறாம உடற்பயிற்சி செஞ்சுக்கணும். அண்ட் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம வேலை பார்க்கும் போது நம்மளோட முதுகெலும்பு அதிகமா அழுத்தத்துக்கு ஆளாகுது. குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க உட்கார்ந்துருக்க அந்த சேரை விட்டு ஒரு நிமிஷம் நேரம் கொஞ்சம் நின்றுட்டோ இல்ல நடந்துட்டோ வந்து நீங்க உட்கார்றது ரொம்ப நல்லது. ஒரு கால நேராவும் இன்னொரு காலை கொஞ்சம் மடக்கின நிலையிலையும் வச்சு நிக்கலாம். சின்ன பலகை இல்லனா சின்ன இருக்கை மேல ஒரு காலை வச்சுக்கலாம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தட்டையான தலையின ஒண்ணு மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணி மல்லாந்த நிலையில நீங்க படுத்து உறங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஸ்பாஞ்சு, இலவம் பஞ்சு நிறைந்த அந்த மென்மையான மெத்தைகள், ரொம்ப சாஃப்டான அந்த மெத்தைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெட்ஸ் எல்லாம் வந்து தவிர்த்துட்டு தேங்காய் நார் மெத்தைகள்ல நீங்க படுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பிரிங் இல்லாத தட்டையான மரக்கட்டில் இல்லைன்னா இதமான கட்டில நீங்க வந்து தூங்கலாம். படுக்கையில இருந்து சடார்னு எழுந்திருக்க கூடாது. மெல்ல உருண்டு படுக்கையோட ஓரத்துக்கு வந்து கால்களை தரையில ஊன்றி எழுந்துதான் நம்ம எப்போ உட்காரணும். அண்ட் அதோட நீங்க வந்து ரொம்ப லாங்கா வந்து நடைப்பயிற்சியில வந்து ஈடுபடுங்க. லாங்கா நடந்து போற மாதிரி, அப்புறம் வந்து பழு தூக்குறது, இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்க வந்து தவிர்த்துடலாம். ஏன் அப்படின்னா, வெயிட் வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இடுப்பு வலி வந்து வரதான் செய்யும். அப்புறம் தரையில இருக்கிற பொருட்களை ஏதாவது நீங்க தூக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா மண்டிட்டு உட்கார்ந்து அதுக்கப்புறமா நீங்க வந்து தூக்குங்க. அண்ட் முக்கியமா உங்களுக்கு கழுத்து வலியோ இல்ல தோல் வலியோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா அது முதுகு வலியில போய் முடியலாம். அதே மாதிரி உங்களோட உடல் எடையை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. உணவு முறைகள்ல குளிர்ந்த உணவு பானங்களை நீங்க தவிர்க்கணும். கத்திரிக்காய், முளைக்கட்டிய பீன்ஸ், கொய்யாப்பழம், வாழைப்பழம், சீத்தாப்பழம், அன்னாச்சி பழம், வறுத்த உணவு, கடல் உணவு, இனிப்புகள், தயிர், ஊறுகாய், இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்திடலாம். எள்ள வந்து கொஞ்சமா எடுத்து தண்ணீர் விட்டு அரைச்சு வலிக்கிற இடத்துல நீங்க நிறைய வாட்டி தடவுங்க. கண்டிப்பா அந்த இடுப்பு வலி வந்து நிக்கும். அண்ட் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட இடுப்பு வலிய சீக்கிரமா போக்கிடலாம். அண்ட் இடுப்பு வலி வராமலும் நம்ம தற்காத்துக்கலாம். ஓகேங்க, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட மறந்துடாம இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அதோட மறந்துடாம இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் ஆரோக்கியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகும் ஆரோக்கியம் சேனல். தேங்க்யூ சோ மச். டேக் கேர்.